எல்லாருக்கும் வணக்கம். உடனிருத்தல் அப்படின்ற கதை வந்துட்டு யுவன் சந்திரசேகர் சார் எழுதியிருக்காங்க. ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு கதை, எல்லாருக்குமே ஈஸியாக புரியக்கூடிய ஒரு கதை, ரொம்ப இயல்பான ஒரு நடையில் வந்துட்டு எழுதியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப டக்குன்னு அது கூட அட்டாச் ஆகிக்கலாம். நானாம் வந்துட்டு அந்த ட்ராவல் ட்ரெயின் ட்ராவல் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதை பற்றி கதையோடைய சுருக்கம் என்னென்னா, ரெண்டு பேர் வந்துட்டு ட்ரெயினில் வந்து மீட் பண்ணுறாங்க. ஒரு வெளிநாட்டவரும் ஒரு இந்தவரும். நம்மளுடைய கதாநாயகன் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ரொம்ப இணக்கமான ஒரு மூஞ்சாக இருக்குது அவரை பார்க்கும்போது. ஸோ அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு நோட் பண்ணும்போது அவங்களே வந்து பேசுகிறாங்க. அந்த கான்வர்சேஷன் பற்றி தான் வந்துட்டு அந்த கதை வந்து பேசியிருக்கோம். அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ரொம்ப சுவாரஸ்யமானது, அவங்க டீச்சர் பற்றி, அவருடைய குருநாதர் பற்றி, ரொம்ப முக்கியமாக வந்துட்டு ஒரு புகைப்பட கலைஞர் பற்றி அந்த கதை வந்துட்டு ரொம்ப யதார்த்தமாக பேசியிருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். கதையோட தொடக்கத்திலருந்தே வந்துட்டு கொண்டு போயிருப்பாங்க. அவள் எப்பயுமே நம்ம ட்ரெயினில் யாராவது ஒருத்தவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்கள பார்க்கணும், நம்மளுக்கும் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். யார் அவங்க, ஏதாவது கொஞ்சம் சத்தமாக பேசிகிட்டு இருந்தாலோ இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலோ நம்மளுக்கு பார்க்கணுன்னு தோணும். அதே மாதிரி வந்துட்டு அந்த கதை அந்த ட்ரெயினில் ஏறின உடனே நம்மளுடைய ஹீரோ, அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கரமூர்த்தி, அவர் பக்கத்தில் வந்துட்டு வந்து உட்கார ஒருத்தவர். அவர் வந்துட்டு என்னுடைய மைத்துனர் மாதிரியே இருக்கார் அப்படின்னு இவர் திரும்பி திரும்பி பார்க்குறாரு. பார்த்த உடனே வந்துட்டு அவர் கொஞ்சம் நேரம் கழித்து யாருன்னு பார்த்தோன்னா, அவர் வந்துட்டு ஒரு இங்கிலீஷ்காரர், வெளிநாட்டவர். அவர் பேர் வந்துட்டு ஜாக்கப் வில்லியம்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஜாக்கப் வில்லியம்ஸே வந்து இவர்கிட்ட பேசுகிறாரு. பேசின தொடக்கத்துலேருந்து நார்மலாக அவங்க பேசிட்டே வராங்க. என்னோடய பேர் இது, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவை பற்றி ஒரு இயற்கை செயற்கை அப்படின்னு நடுவில் ஒரு சின்ன கான்வர்சேஷன், ஒரு மூணு லைன் தான் இருக்கும் அது. அவர் வந்துட்டு என்ன சொல்வார்னா, நல்லா குப்பையும் குண்டு குழியுமாக இருக்க ரோடெல்லாம் தான் வந்துட்டு இயற்கை. எந்த இடத்துல புல்வெளி சும்மா ரெண்டே ரெண்டு ஆடுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு செயற்கை, அது வந்துட்டு இருக்கவே கூடாது அப்படின்ட்டு ரொம்ப யதார்த்தமாக இருந்து சொல்லியிருப்பார். இதே மாதிரி வந்துட்டு எனக்கான ட்ராவல், நான் வந்துட்டு நேஷ்னல் ஸ்விம்மர்ன்றதுனால நிறையா ஸ்டேட் டு ஸ்டேட் வந்துட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி வந்துட்டு நான் சின்ன வயசில் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஒரு இது படிக்கும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. திருநங்கைகள் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வராங்க நாங்கள் வந்துட்டு டெல்லி வந்த ட்ரெயினில். அதில் அவங்கள வந்துட்டு ஒரே ஒரு அக்கா வந்துட்டு தான் பார்த்துட்டு வராங்க. அவங்க யாருமே அன்னைக்கு நைட்டு தூங்கவே இல்லை. அதை பற்றி அன்றைக்கி நான் யோசிக்கலை, பட் ஆனால் இன்றைக்கி இந்த கதை படிக்கும்போது எனக்கு டக்குன்னு வந்துட்டு தோணுச்சு. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு அந்த விதத்தில் எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு மெமரி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இவங்க பேசிக்கிட்டே வரும்போது இவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. யாருப்பா இந்த வில்லியம் ஜேக்கம் சொல்லும்போது, இவர் வந்துட்டு ஒரு காட்டில் வந்துட்டு ஒரு புகைப்பட கலைஞராக இருக்கார், அதாவது வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கார். ஸோ வந்துட்டு இவர் வந்துட்டு சொல்கிறார் இவருக்கான நிகழ்வுகள் பற்றி. இவர் சொல்லும்போது இவருடைய குருநாதர் அப்படின்றவர் ஓதியம்போ அப்படின்றவரை பற்றி சொல்கிறார். இந்த ஓதியம்போ பற்றி சொல்லும்போது அவரை பற்றி சொல்லிட்டே வராரு. மற்றவங்களாக இருந்தால் கூட வந்துட்டு வெளியே வந்து வாழ்வாங்க, ஆனால் இவர் காட்டிலே வந்து வாழ்ந்துட்டு இருந்தார். இவர் கூட போயிட்டு நான் தங்கினேன், இந்த இரவு வேறவா இருந்துச்சு, காட்டுடைய இரவு வேறவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது, ஓதியம்போ பற்றி சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன சொல்லுவார்னா, ஓதியம்போக்கு புலிகள்னால் ரொம்ப பிடிக்கும். புலிகளை தான் வந்துட்டு அவர் ரொம்பவே விருப்பப்பட்டார். புலிகள் கூட தான் புலிகளை தான் நிறையா ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டார் அப்படின்னு சொல்லுவார். அவர் வந்துட்டு அவர் எப்படி இறந்தாருன்னா, ஒரு கரடி வந்துட்டு அவரை வந்துட்டு தாக்கிடுச்சு, அதனால் இறந்தார். அவர் அந்த இடத்துல படுத்துட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், அதுதான் உண்மையாலுமே ஒரு ஒரு நம்ம ஒன்றத்தை காதலிக்கிறோம் அப்படின்னா அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சே என்னடா, நான் வந்துட்டு கரடி அடிபட்டு இறக்க போகிறேன்னு எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, எனக்கு புலி தானே பிடிக்கும், புலியை நான் அடிச்சிருந்தா வந்துட்டு புலி அடித்து நான் இறந்துருந்தேன்னா எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்றத வந்துட்டு ஓதியம்போ வந்துட்டு இவர்கிட்ட வில்லியம்ஸ் கிட்ட சொன்னதாக வந்துட்டு வில்லியம்ஸ் இவர் சந்திரமூர்த்தி கிட்ட சொல்லிட்டுருப்பாரு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு புத்தரோட இது ஒரு கோட் கூட சொல்லிட்டே இருப்போம், பூ வந்துட்டு பிடிச்சிருந்துன்னா அதை வந்துட்டு வெறிப்பாங்க, ஆனால் அதை காதலிச்சா வந்துட்டு அதை வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வளர்ப்பாங்கன்ட்டு. அந்த மாதிரியான ஒரு இதோடு வந்துட்டு இந்த ஒரு சீன் வந்துட்டு ரொம்ப நீட்டாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு பர்சன் வந்துட்டு க்ளோஸாக இருக்காங்கன்னா அவங்கள பற்றின எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். அதே போல் இந்த கதையிலையும் வந்துட்டு ஓதியம்போ பற்றி ஒரு நிறைய இடங்களில் வந்துட்டு அவர் சொல்லிக்கிட்டே வருவார். இப்படி இந்த கதை போயிட்டே இருக்கும்பொழுது எதனால் சந்திரமூர்த்தி இங்கேருந்து அங்கே ட்ராவல் ஆகிறாரு அப்படின்றத தொடக்கத்திலே கதையோட தொடக்கத்திலே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவருக்கு வந்துட்டு ஒரு மைத்துனர் இருந்திருப்பார், அவர் பேர் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆடிய பாதம் அப்படின்ட்டு. அவரை மாதிரியே தான் இந்த வில்லியம் ஜேக்கப் இருக்கிறதுனால தான் இவர்கிட்ட பேசவே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஆடிய பாதம் எப்படிப்பட்டவர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேர்மையானவர். அவருடைய வார்த்தையில் ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஏன் நம்ம வந்துட்டு ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஏன்னா வந்துட்டு நம்ம ஒருத்தவங்க ஒருத்தவங்க சார்ந்து இருக்கிறோம், அதனால தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி ஹெல்ப் பண்ணால் தான் அந்த சார்ந்து இருக்கிறதுக்கான ஒரு இதுவே இருக்குது அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு இறப்பை வந்துட்டு வேற ஒரு மனிதர் வந்துட்டு அந்த இறப்பை வந்துட்டு கடக்கிறதுக்கு வேற ஒரு மனிதரை ட்ரெயினில் வந்துட்டு இவர் மீட் பண்ணுறதா தான் இந்த கதை வந்துட்டு முழுசாக அமைஞ்சிருக்கும். நிறைய பாயிண்ட்ஸ் வந்துட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இவர் கொடுக்குற விசிட்டிங் கார்டில் வந்துட்டு வில்லியம்ஸ் வந்துட்டு சந்திரமூர்த்திகிட்ட கொடுக்குற அந்த விசிட்டிங் கார்டில் வந்துட்டு ஒரு புலியோட ஃபோட்டோ வந்துட்டு இருக்கும். புலியோட ஃபோட்டோ இருக்கும்போது தான் ஓதியம்பூவை பற்றி இவர் வந்து பேச ஆரம்பிப்பார். ஓதியம்பூவை பற்றி சொல்லும்போது அவர் காட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டே இருந்தாலும் அவருடைய முக்கியமான ஒரு இதுவாக வந்து சொன்னது வந்துட்டு அவர் புத்தகத்தை பற்றி படித்ததே கிடையாதான். அவர் வந்துட்டு வெறும் போயிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மட்டும்தான் அவருடைய இயல்பாகவே வச்சுருந்தார். ஒருவேளை அவர் புத்தகத்தை படிச்சிருந்தால் அவருக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வந்திருக்காது அப்படின்றதையும் வந்துட்டு அந்த இடத்துல அவர் வந்துட்டு சொல்லியிருப்பார். சாரி, தொடர்ந்து வந்துட்டு நம்மளுடைய வில்லியம்ஸ் வந்துட்டு ஒரு வாட்டி காட்டுக்கு போகும்பொழுது ஒரு பெண் வந்துட்டு அங்கே நின்றுட்டு இருந்தாங்களாம். அந்த பெண் வந்துட்டு ரெண்டு கையை கூப்பி தொழுது நின்றுருந்தாங்களாம். என்னன்னு இவர் பார்க்குறாரு, பயந்து போன மாதிரி நின்றுட்டு இருக்காங்களாம். அவங்களுக்கு எதிர்க்க வந்துட்டு ஒரு புலி நின்றுட்டு இருக்குமா, ஒரு பத்தடி நீட்டாக. அது என்ன அப்படின்ட்டு இவர் என்ன யோசிப்பார்னா, சரி இந்த புலி வந்துட்டு இவரை இவங்களை இது பண்ணிடக்கூடாது, அவங்க என்ன இது பண்ணால் கூட பரவாயில்ல அப்படின்றது ஒரு இது ஒரு ரொம்ப அழகான இதுவும் இருக்கும். இதோ பார், இந்த பெண்மணி உனக்கான இறை இல்லை, இவள் உன்னிடமிருந்து தப்பிப்பதற்காக ஓடக்கூட முனியவில்லை. ஒருவேளை இவளை புசிப்பது என்று முடிவு செய்தாலும் வெறும் எலும்பாக நிற்கும் இவள் உன் பசிக்கு போதமாட்டாள். அதற்காக நன்கு உரண்டு திரண்டு நிற்கிறேனே, என்னை எடுத்துக்கொள் என்று விண்ணப்பிக்கும் அளவுக்கு நான் புராண பாத்திரம் அல்ல, புண்ணியமாத்மாவும் அல்ல அப்படின்ட்டு அந்த இடத்துல ரொம்ப ஒரு முக்கியமான வரியை வந்துட்டு அவர் பதிவு பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, அந்த அமைதியாக இருக்குமா காடே, அந்த புலி வந்துட்டு உரும்பிட்டு ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் வச்சுட்டு மறுபடியும் பின்னாடி வச்சுட்டு ஒரு வாட்டி உரும்பிட்டு அப்படியே திரும்பி போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு ஓதியம்பூ சொன்னது இவருக்கு ஞாபகம் வந்திருக்கும். எப்பயுமே புலிகள் வந்துட்டு மனுஷனை வந்துட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காது. அது வந்துட்டு நம்மக்கிட்ட ரொம்ப இணக்கமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கும். நம்ம வந்துட்டு அதுக்கிட்ட நடந்துக்கிற முறை குறித்து தான் அதுக்கப்புறமேட்டுக்காக தான் அது ஆகும். புலிகள் எப்பவுமே ரொம்ப நல்ல மிருகம் அப்படின்னு சொன்னதை வந்துட்டு நான் அன்றைக்கி பார்த்தேன் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்லியிருப்பார். இதே மாதிரி தொடர்ந்து அவங்களுடைய கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும். வில்லியம்ஸ் தான் மோஸ்ட்டாக இந்த கதை ஃபுல்லாகவே பேசிக்கிட்டே வருவார். தொடர்ந்து லண்டனுக்கு வந்துட்டு வந்துடும். ட்ரெயின் கிட்டே வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு இறங்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒன்றே ஒன்று வந்துட்டு ரொம்ப முக்கியமாக சொல்லிட்டு வந்துட்டு இறங்குவார். எதேச்சியான ஒரு ஒற்றுமை சொல்லாமல் விட முடியாது ஷாங். மேற்சொன்ன சம்பவம் நிகழ்ந்த தினமும் இதே பிப்ரவரி 10ஆம் தேதி தான். அதைவிட மிஸ்டர் ஓதியாம்போ நினைவு தினமும் இன்று தான் அப்படின்னு சொல்லுவார். அதே நாளில் தான் வந்துட்டு நம்மளுடைய சந்திரமூர்த்தியோடைய அவங்களுடைய மாமா அவரும் வந்துட்டு அன்னைக்கு தான் வந்துட்டு இறந்துருப்பார். ஸோ இந்த மூணு இன்சிடென்ட்டையும் வந்துட்டு இது பண்ணுற மாதிரி இந்த கதை வந்துட்டு அமைஞ்சிருக்கும். நிறைவாக வந்துட்டு அவர் வில்லியம்ஸ் வந்துட்டு கடந்து போயிடுவார். இவர் வந்துட்டு அவருடைய கடந்து போகிறது வந்துட்டு இவர் கண்ணீர் ததும்ப அங்கே வந்து நின்று பார்ப்பார். ஒருவேளை அந்த இறப்பை கடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துட்டு வில்லியம்ஸ் நமக்கு கொடுத்ததாக வந்துட்டு நினச்சதாக அவர் அந்த கதை வந்துட்டு அப்படி முடிஞ்சிருக்கும். Thank you.